பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி ஆயிடும். மாவு பிசைஞ்சாச்சு. வெள்ளத்துல தண்ணி ஊத்தி இத பாக கரைச்சுக்கோங்க. வெள்ளத்துல மண் இருக்கும், அதனால வெள்ளத்தை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு பாருங்க. இதுல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுல தேங்காய் சேர்த்துருக்கேன். வேணும்னா கடலை பருப்பை நம்ம வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு கிண்டணும். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து வெரிசா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எண்ணெய் தொட்டு செய்யுங்க, அப்போ நல்லா வரும். எங்கள் அம்மா செய்கிறாங்க பாருங்க. டிசைன் டிசைனாக எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்கு நடுவில் நம்ம அந்த பூரணத்தை வச்சிடலாம். பூரணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டிசைனில் வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இத பாருங்க, நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கு பாருங்க. வேற பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பாருங்க.
இத பாருங்க நான் பிளேட்ல அடிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.